ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி மதியம் என்ன லஞ்சு செய்ய போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இன்றைக்கி கத்திரிக்காய் போட்டு பொரிச்ச குழம்பு தான் நம்ம வைக்க போகிறோம். தொட்டுக்க பார்த்தீங்கன்னா கோஸ் தான் இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வதங்கினோடனே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு வதக்கிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பால் சூடு பண்ணிகிட்ருக்கேன் காஃபி போடுறதுக்காக. நாம் இப்போ கோஸ் பொரியல் பண்ணிடலாம். கொஞ்சமாக கடுகு, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய். நமக்கு காரம் அதிகமாக வேணும்னா ரெண்டு காஞ்ச மிளகாய் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். இப்போ கோஸ் போட்டு வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காயெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். அதே போல் பொரியலுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி தெளித்தா போதும். குழம்பு இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். காயெல்லாம் வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நிறுத்திக்கலாம். கோஸ் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.